heaven on earth, அதான் ஒரு prayer. The heaven on earth, அதான் ஒரு dream. The heaven on earth, அதுக்கு தான் crucifixion. தேவனுக்கு ஒரு பெரிய வெறி இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவர். அவருக்கு ஏதோ காமசமாலாம் பிடிக்காது சார். அவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுமா? இங்கே பாரு, அதான் ஒருத்தர் சொன்னார், உங்களுடைய கார் வந்து ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ கார், புது கார் வாங்கியிருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஆடி கார் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 50 லட்சரூபா 1 கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்கீங்க, மோதிட்டீங்க, ஓரமாக டேமேஜ் ஆகிடுச்சி, டேமேஜ் ஆன உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய் ஷோரூமில் கொடுக்குறீங்க. ஒரு மாதம் கழித்து போனோன்னா அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு? ஒரு ஒரு வாரம் கழித்து வாங்க சார் வர சொல்லிட்டு அப்படி ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள் சார், பல பலன்னு உங்களுக்கு கார் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மேலே இருக்க கவரை எடுத்து விட்டு பார்த்தா ஒரு புது மாருதி 800 நிற்கிது. பல 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 பலன்னு எடுத்துக்காங்க சார்னு சொன்னால், புதுசு தான் எடுத்துக்குவீங்களா? என்ன சொல்வீங்க? ஹலோ, டேமேஜ் ஆனதாக இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆன காரு வந்து பாதிக்கப்பட்ட உடைக்க அந்த சைடாக மோதி ஸ்க்ராட்ச் ஆன ஒரு கார் உனக்கு கொடுத்தேன்ல ரிப்பேர் பண்ணித்தர சொல்லி, அந்த கார் எனக்கு கொடு, நான் உனக்கு எந்த காரை கொடுத்தேனோ அந்த காரை கொடு, இது புதுசாக இருந்தாலும் இந்த காரை நான் கொடுக்கல. அப்படித்தான் இந்த பூமியில் வியாதி சுகமாயிச்சு, வேதனை நீங்கிச்சு, திடீர்னு ஒருத்தர் மீன் கிடச்சிருச்சுன்னா சூப்பர் ஊழியனாக நினைக்கல. இதுக்கு நான் வரல, நான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாம எப்படி சிருஷ்டித்து வச்சிருந்தேனோ, இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமார் பூமிக்கு வந்தார். உங்கள் மனது காட் ஸ்டாண்டர்டில் வந்து இணைக்கப்படுவதாக, தி ஆத்தென்டிக் டிசைனோடு இணைக்கப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து அன்று முதல் பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம் தேவன். அந்த பரலோக ராஜ்ய பிரசங்கத்தை கேட்டால் இவங்களால் இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாம் பரலோகம் 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 ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் 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 பேசினார். தி ஹெவன் ஆன் எர்த், அதான் அவர் பிரேயர். தி ஹெவன் ஆன் எர்த், அதான் அவர் ட்ரீமு. தி ஹெவன் ஆன் எர்த், அதுக்கு தான் க்ரூசிஃபிக்ஷன். சிலுவையில் கொடுத்த கரையும் பரலோகத்தின் ஸ்டாண்டர்டில் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஜெபித்து ஜெபித்து வியாதியை துரத்துவதல்ல, வியாதி நிறுத்த முடியாத வைக்கப்படுக்கி பயந்து பயந்து ஜெயிப்பதற்கல்ல, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தருத்திரம் சிந்தனையில் கூட வராத ஒரு வாழ்க்கை, தேவைக்கும் அதிகமான பொருளாதாரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த ஸ்டாண்டர்ட் சார்? அந்த ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்குன்னு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் தான் பரலோகம். பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. முக்கியமான வார்த்தை, as it is in heaven, as it is, as it is. அப்படின்னா என்ன? அப்படியே ஒரு ஜெராக்ஸ், கையை தட்டுங்க, அப்படியே ஒரு ஜெராக்ஸ்.